ஹலோ கைஸ், நான் ரீசெண்டாக பார்த்த மலையாளத்தில் வெளிவந்த நாலு மூவிஸை பற்றி பார்க்க போகிறோம். நாலுமே பெஸ்ட் மூவிஸ். அந்த நாலு மூவிஸ் எதுலான்னு பார்த்தீங்கன்னா, அதில் நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீமெண்டே வழியிலேருந்து ஆரம்பிக்கலாம். பீமெண்டே வழி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இல்லை, ஒரு காலனி மாதிரி. அவங்களுக்கு வழியே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு பைக்கு போகிறதுக்கே இடித்து இடித்து போக வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா தெருவுலேயும் எல்லா ஊர்லேயும் இது மாதிரி ஒரு குடும்பம் எங்கேயாச்சும் இருப்பாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் இருக்கோம். அதனால் இது எல்லோரும் இந்த படத்தை புரியாது, ஆனால் எல்லோரும் இந்த அனுபவிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அந்த ஊருக்காரங்களும் அந்த வழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பரவாயில்லன்னு சொல்லி போயிட்டுருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஒரு தடவை ஒருத்தங்களுக்கு நைட்டு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி ப்ரெஷர் வந்துடுது. அப்போது அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போக முடியல, மழை வேறு. அப்போ அவங்க கொண்டு போகிறதுக்கு அவங்க பட்ட பாடு, அப்போது தான் ஹீரோவுக்கு ஒரு இது வரும், என்னடா நமக்கு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழிக்காக அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. எல்லார்ட்டு ரோட் சைடு இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடந்தாங்க, நம்ம பெருசாக வழியாக்கும். அதனால் நமக்கு ஃப்யூச்சரில் நிறைய யூஸ் ஆகும், ஹாஸ்பிட்டல் யூஸ் ஆகும், வயசாகும் போது யூஸ் ஆகும். அப்புறம் நமக்கு அதை விற்றா கூட நிறைய காசு கிடைக்கும். ரோடு வந்தாலே அந்த டெவலப்மெண்ட் தான். அது நிறைய பேருக்கு தெரியல. இந்த ரோடு இருக்கவங்களுக்கெல்லாம், இந்த சில பணக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரோட் சைடு வீடு இருக்கும். இன்னொரு கொஞ்சம் வேலை வந்து ஏதாச்சும் தெருவுக்குள்ளது மாதிரி சின்னதாக இருக்கும். எல்லோரும் ஹெல்ப் பண்ணால் தான் அந்த ரோடை பெருசாக்க முடியும். ஆனால் இந்த பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் கூட அவங்க நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வழி அவங்களுக்கு இருக்கிறதுனால அடுத்தவங்க கஷ்டம் அவங்களுக்கு புரியறதில்லை. இந்த மாதிரி ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒருத்தன் இருக்கான். அதை வச்சு இந்த படம் போகுது. சூப்பர் மூவி, மஸ்ட் வாட்சு. ஒவ்வொரு சீனும் அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு போரை அடிக்காது, நல்லா எடுத்திருக்காங்க. அதில் கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு வரும், அதை நான் ஒரு 20 தடவை மேலேயே அடிச்சு விட்டு பார்த்துருக்கேன். அந்த ஃபைட்டு, அந்த ஃபைட்டு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அந்த மூவி, அந்த ஃபைட்டுக்காகவே அந்த மூவி பார்க்கலாம். செம்மையான மூவி. அது உங்களுக்கு வழி பிரச்சனை இருக்கவங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், நமக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும். அதுதான் அந்த பீமனோட வழி படம், நல்ல படம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, மேப்படியான். நம்ம உன்னி முகுந்தன் ப்ரொடக்ஷனில் அவரே நடிச்சிருக்காரு. அவர் கதை கேட்டு போய் நடிச்சிருப்பார், எப்போ இந்த படத்தை நானே நடிச்சிடறேன்டா, அவ்வளோ சூப்பரான ஒரு கதை. இந்த மாதிரி படத்தை நான் கடைசியாக தமிழில் எப்போ பார்த்தேன்னா, சூர் ரிப்போர்ட்டில் பார்த்தேன். அடுத்து இது அதை விட, சூர் ரிப்போர்ட்டை விட 50 மடங்கு 100 மடங்கு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு ஒருத்தன், அவனோட பேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவனுக்கு வண்டி பிடிக்கும், அதனால் மெக்கானிக் வேலை மாதிரி பார்த்துட்டு வரான். நார்மல் லைஃப். அவனுக்கு மேரேஜ் வர ஆக போகுது. திடீர்னு ஒருத்தன் பேல்பத்ரி சிங் குர்க்க கௌஷிக் வந்து அந்த மாதிரி வந்து நல்லா மீம்ஸ் கூட பார்ப்போமே, வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு நம்ப முடியலையே, அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கும்போது ஒருத்த வந்து அவனை குழப்பி விட்டு ஒரு எஸ்டே, அவனுக்கு ஹீரோவுக்கு 10% இடம் வாங்கணும் தங்க அக்காவுக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு. இவன் என்ன அதை யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு நமக்கு ஒரு மொத்தமாக வாங்கி ஒரு இடம் இருக்குது, அதில் ஒரு 54 சென்ட் இருக்குது, இதை மொத்தமாக வாங்கி நம்ம டபுளாக விற்கலாம்னு சொல்லி ஆசை காட்டி அவனை எல்லாம் நம்ப வச்சு, நான் காசு கொடுக்கலாம் நீ என் கூட தின்னா மட்டும் போகணும்னு சொல்லிட்டு ஏமாற்றி அதை புக் பண்ண, அதை இடத்த வாங்குறதுக்கு பிளான்லாம் போடுறாங்க. அந்த இடத்த விற்கிறவரும் இந்த இடத்த நம்பி அவள் பொண்ணை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டான். வரதட்சணை 25 லட்சம் கொடுக்கணுமோ, அது இந்த இடத்த வச்சு தான், இடத்த விற்கும்போது அதை வச்சு அதுக்குள்ளே பைசையை வச்சு தான் கல்யாணம் எடுத்துகிறத பிளான் போட்டிருக்கான். இப்படி ஹீரோ வந்து தெரியாமல் இதில் மாட்டிக்கிறான். ஹீரோக்கிட்ட அந்த ஃப்ரெண்ட், அந்த பேல்பத்ரி சிங் கௌஷிக் என்ன சொன்னான்னா, இன்னொரு 6 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம், அதனால் அவசரம் பண்ணலான்னு சொல்லிட்டு. திடீர்னு அவங்க என்ன இடத்தோட ஓனர்னு சொல்கிறாருன்னு, எனக்கு 1 மாதத்தில் காசு வேணும், அதை நம்பி நான் கல்யாணத்தை எல்லாம் ஒத்துக்கிருக்கேன், அதுக்கு நீ வரதட்சணை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், இல்லைண்ணே கல்யாணம் முடங்கும், நான் வேறு ஹார்ட் பேஷண்ட், நான் செத்துருவேன் அப்படி சொல்லி பயமுறுத்துறாரு. லாஸ்ட்டு அந்த கௌஷிக்கு வந்து விட்டுட்டு போகிறான். எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோ தள்ளாயிடுது. மொத்த 50 சென்ட் வாங்க சொல்கிறாங்க, 50 சென்ட்டோட வேலை 27 லட்சம் ரூபா. ஹீரோவால் ஒரு சான்ஸுமே கிடைக்கல காசு புரட்டுறதுக்கு. என்ன பண்ண தெரியாமல் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது தான் மீதி கதை. எப்போ எங்கள் வீட்டில எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் என்னடா படம், மனசாட்சி எல்லாம் எடுத்துருக்காங்க, இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் கஷ்டம் நடக்குமா? ஆமாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இந்த டைம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, அது இந்த டைம் தான். டைம் சரியில்லாத சமயத்தில் மாதிரி மாட்டிடணும்னு வைக்க, எப்படிலாம் நான் பிரச்சனை வரும்னு சொல்லவே முடியாது. நான் ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்கிறேன், அதில் என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு.
ஹீரோ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் எல்லாம் முடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காசையும் கொடுத்துறான். கல்யாணம் நடந்துடுது. கல்யாணத்தை அன்னைக்கு சரி அடுத்த நாள் கிறிஸ்மஸ் வருது, அதனால் அன்னைக்கு இடம் பத்திரம் பதிவு பண்ண முடியலை. அப்போது இந்த இடத்தோட ஓன் சொல்கிறாருன்னா, சரி நான் இப்போ கிறிஸ்மஸ் ஆயிருக்கு, நான் அடுத்த நாள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல எனக்கு இப்போது, சரி நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு பண்ணதில் பரவாயில்லான்னு. கல்யாணம் முடித்த அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்து ரொம்ப பிரச்சனை இருக்குது. அது அவர் அதுக்குள்ளே அந்த மண்டையை போட்டுட்டாருன்னா, அது இடத்துல ஓனர் மண்டையை போட்டுட்டாருன்னா, அதை எழுதி வாங்குறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கு அடுத்த நாளே அவர் ஐசியு போய்டுறாரு. இவனுக்கு எல்லா பிரச்சனை, ஹீரோவுக்கு அவங்க காசு திரட்டப்பட்ட படம் தான் தெரியும் இல்லை. அவனுடைய சொந்த வீடை வேறு வழி இல்லாமல், காசுக்காக வேறு வழி இல்லாமல் கம்மி ரேட்டுக்கு விற்று அந்த காசை கொடுத்துருக்கான். இப்படி இவர் என்னடா ஐசியு ஐசியு போயிட்டார். இவனுக்கு வேறு காசு இல்லை, வீடும் இல்லை, வாடகைக்கு இருக்கான். வீட்டில் என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது யோசிச்சிட்டு போது தான் கடைசியில் அவர் ஐசியூ போய்ட்டுறாரு. ஐசியூலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் டிஸ்சார்ஜ் ஆக வெயிட் பண்ணிட்டுருக்கா. அப்போ டாக்டர் சொல்லுவார், டிஸ்சார்ஜ் ஆகணும்லாம் எதிர்பார்க்க முடியாது, இவர் கேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் என்ன பண்ணு, ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபாஸ்ட்டாக பத்திரம் பதிவு பண்ணிவிட்டு உடனே அவரை ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிடுறேன். அவனும் வேறு வழி இல்லாமல் பண்ணிடுறான். அது பண்ணும்போது போகிற வழியில் டிராஃபிக் ஜாம் என்ன, அது வேறு, அது விட மாட்டாங்க. அடுத்து மேலேருந்து கீழே ஆஃபீஸர் இறங்கி வர மாட்டாரா, இவன் வண்டி இவர் வேறு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டுருக்காரு, ஆஃபீஸர் கீழே வர மாட்டாரா. ஐயோ பிரச்சனைன்னு சொன்னால் 10 செகண்டுக்குள்ளே, 1 நிமிஷத்துக்குள்ளே 10 பிரச்சனை வந்துடும். அப்படி பிரச்சனை எல்லாம் கடந்து லாஸ்ட்டு ஹீரோ வந்து வீடெல்லாம் கட்டி அங்கே நிற்பான் பாருங்கள். ஒரு சீனு நமக்கே ஒரு நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூவி ஜானேமன். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ எதுவுமே எதிர்பார்க்க எதுவுமே பார்க்கல, பார்க்காம இந்த படத்தை நான் அச்சீவ் மட்டும் பண்ணி பார்த்தேன். பார்த்த அப்புறம் தெரியுது ரொம்ப நல்லா இருக்குது. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் ஒருத்தன் தனியாக இருக்கான், அவனுக்கு கல்யாணம் செட் ஆக மாட்டேங்குது, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்லை. அதனால் யாருக்காச்சும் கால் பண்ணி, நமக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒருத்தன் கால் பண்ணி பேடு போட்டுட்டு இருப்பான், என்னை 10, 2 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த மாதிரி ஒருத்தன் தான் விருப்பம் இல்லாத கடலை பிளேடு போடுற ஒருத்தன். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. சரி அவனுக்கு பர்த்டே வருது, அதுக்காக எல்லோரையும் கூப்பிட்டு என்னை பர்த்டேக்கில் வரணும்னு சொல்லி கூப்பிட்டு ஊருக்கு வரான். ஊருக்கு வரும்போது வர பிரச்சனைகள், அவன் பர்த்டே அன்னைக்கு பார்த்து அவங்க ஆப்போசிட் வீட்டில் ஒருத்தர் மண்டையை போட்டுறாரு. இங்கே இவங்க பர்த்டே கொண்டாடணும், அங்கே அவங்க இறந்த வீடு. இந்த ரெண்டு வீட்டுக்கும் பகை வேறு. இறந்த வீடும் பர்த்டே வீடு செலிப்ரேஷனும் மாச்சு ஒரு கதை சூப்பராக எடுத்திருக்காங்க. அதில் லாஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் அமைச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்க படம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது, ஒரு சிக்கலோட போர் அடிக்காது, ரொம்ப நல்ல படம் ஜானேமன், கண்டிப்பாக பார்க்குறது. நெக்ஸ்ட் மூவி ஹிருதயம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் அந்த படம் பார்த்தேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டேரக்டர் தான், அவரோட தட்டத்தின் மறையத்துக்கு நான் ஆல் டைம் ஃபேன், ஃபேவரட் எல்லாமே. இன்னும் அந்த படம் என் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை டெலிட் பண்ண எனக்கு மனசே வராது. ஓ அது என் சாங் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதோடய ஜூக் பாக்ஸ் நான் அடிக்கடி யூடியூப்பில் போட்டு கேட்டுருப்பேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் எவ்வளோ பாட்டு நினைக்கிறீங்க? 5, 7, ஓகே 8, மொத்தம் 15 பாட்டு. இந்த 15 பாட்டு இந்த மூவியில் வருதுன்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த மூவி பார்க்கும்போது இந்த 15 பாட்டு இதில் இருந்துச்சா கேட்டால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அப்புறம் இந்த யூடியூப்ல அடிச்சு பார்த்தா தெரியும் இவ்வளோ பாட்டு இருந்துச்சான்னு. அவ்வளோ இருக்கும் அந்த பாட்டு, அந்த படத்தோட அவ்வளோ சிங்காக இருக்கும். நமக்கு ஒரு சீன் கூட பாட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சு விடவே வராது, அவ்வளோ அழகான பாட்டுகள் எல்லாமே. வினித் ஸ்ரீனிவாசன் மூவினா சாங்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. மூவி வேறு வேறு லெவல், நல்ல மூவி. அவரோட கதைகள்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா நல்ல கதை, அதை கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும் அந்த மூவி. உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்து, உங்களுக்கு ஒரு மெமரிஸ் எல்லாம் பிரேக்கிங் பேக் மாதிரி எல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கும். லவ் மூவி தான் அது, வினித் ஸ்ரீனிவாசன் சொல்லவே வேணாம், வேறு லெவல் மூவி. இந்த 4 மூவிஸும் நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க சொல்லி மஸ்ட் ட்ரை மூவிஸ். நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி அவங்களும் நல்ல இது சொன்னாங்க, சூப்பர் மூவி, இன்னும் நிறைய சஜஸ்ட் பண்ணேன், நல்லா இருக்குது படம் பார்த்துட்டு இல்லை, நல்ல ரிவ்யூ சொன்னாங்க. உங்களுக்கு இந்த படம் எல்லாம் பார்க்கணும் ஆசை இருந்ததுன்னா, உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கிடைக்கலனாலோ, உங்களுக்கு அக்கௌண்ட்டு அமேசான் சோனி நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் நான் கீழே டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் எல்லா லிங்குமே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கலாம், உங்களுக்கு போர் அடிக்காது, அதனால் டெலிகிராம் கொடுக்குறேன். அடுத்து நான் தமிழ் மூவிஸ்னு சொல்ல நினைக்கிறேன், கடைசியாக பார்த்த கொஞ்சம் நல்ல ஃபீல் குட் தமிழ் மூவிஸ் இந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ தமிழ் மூவிஸை போடுறேன், அதில் வலிமை ரிவ்யூவும் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா, கமெண்டில் மட்டும் வேணும், எஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. பாய், தேங்க்யூ.
ஜாக் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஏன்னா நானும் ஒரு ஜாக் ஃபேன், நீங்களும் ஒரு ஜாக் ஃபேன், அதனால் ஜாக் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், அதனால் நீங்கள் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். பாய்.